நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். இது நம்மளுடைய சரியா தவறா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அபிநந்தன் வர்தமான். அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவரை பாகிஸ்தான் ஆர்மி கைது பண்ணி ரிலீஸ் பண்ண அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாச்சு. அந்த வீடியோவில் இருக்கவங்க தான் இவருடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேட்டு பார்த்தா அவர் கூட நடந்து வந்தவங்க தான் அவருடைய மனைவி அப்படின்னு சொன்னாங்க. இதில் எது உண்மை, அந்த வீடியோவில் இருக்கவங்க யார், அவர் கூட நடந்து வந்தவங்க யார், அவருடைய உண்மையான மனைவி யார் அப்படின்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த பிப்ரவரி 27 புதன்கிழமை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் அபிநந்தன் வர்தமான் அவர்களை பாகிஸ்தான் ஆர்மி கைது பண்ணுறாங்க. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை மார்ச் 1 இரவு வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கிடையில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாகுது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லா மீடியாலையும் அந்த வீடியோஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அப்படி வாட்ஸ்அப்பில் வந்த வீடியோவில் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்க, இவங்க தான் வந்து அபிநந்தன் வர்தமான் அவர்களுடைய மனைவி, அவங்க தான் இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பெண்மணி ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவில் நான் ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸரோட மனைவி. ஹலோ எவ்ரிவன், ஐ அம் வைஃப் ஆஃப் ஆன் ஆர்மி ஆஃபீஸர். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி ஃபேமிலிஸ் ஆஃப் ஆல் தி ஆர்ம்ட் ஃபோர்சஸ் I request my fellow Indians and especially the political leaders. இந்த ராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகம் வந்து உன்னதமானது, அதை தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க. அதிலும் குறிப்பாக பிஜேபி லீடர்ஸ் இதை அரசியல் ஆக்க வேண்டாம். நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, இப்போ இந்த சமயத்தில் அதை அரசியல் ஆக்க வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. I'm repeating again, don't you dare to snatch away the credit of our soldiers. It's my humble request to all the political leaders, especially the BJP political leaders. இந்த வீடியோவில் பேசுகிறவங்க தான் அபிநந்தன் அவர்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை ரொம்ப ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் முதன் முதல்ல அப்லோட் பண்ணது நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ் பார்ட்டியினுடைய மாணவர் அணின்னு சொல்லலாம். அதை சேர்ந்த தினேஷ் சிங்டா அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு எஃபி பேஜில் தான் அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. அதன் பிறகு யுவதேஸ் அப்படின்ற ஒரு வெரிஃபைடு ட்விட்டர் அக்கௌண்ட்டு, இது காங்கிரஸ் பார்ட்டியுடைய ஆன்லைன் மேகசின்னு சொல்லலாம், அவங்க வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, பிஜேபி வீரர்களோட தியாகத்தில் எத்தனை சீட்டு கிடைக்குன்றதை எண்ணாதீங்க அப்படின்ற ஹெட்டிங் கொடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப வைரலான பிறகு பிஜேபி தரப்புலேருந்து பிஜேபியோட வெரிஃபைடு ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து அரசியல் பிரச்சாரத்துக்காக ஒரு ஃபேக் வீடியோவை எடுத்து அபிநந்தன் பெயரை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு. மொத்தத்தில் அந்த வீடியோவில் அவங்க சொல்லியிருக்க விஷயம், தயவு செஞ்சு இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை அரசியலாக்காதீங்கன்னு. ஆனால் அந்த வீடியோவையே காங்கிரஸும் பிஜேபியும் அரசியலாக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில். ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வீடியோவில் பேசுன அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தா ஸ்ரிஷா ராவ் அப்படின்றவங்க தான் அவங்களுடைய பெயர். அவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சியோடைய ஒரு வாலண்டியர். அவங்களுடைய கணவர் வந்து ஒரு இராணுவ அதிகாரி. அதுக்கு மேலே அவரை பற்றின டீட்டெயில் நம்ம இங்கே குறிப்பிட விரும்பலை. ஸ்ரிஷா ராவ் அவர்கள் அபிநந்தன் அவர்களுடைய மனைவி இல்லை அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் அவரை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இந்தியா முழுவதும் அவருக்கு பாராட்டுகளும் வரவேற்பும் குவிஞ்சிருந்தது. அவரை வரவேற்கிறதுக்காகவே பல கூட்டம் வந்து அந்த வாகா பார்டருக்கு போயிட்டாங்க. அதே சமயத்தில் அபிநந்தன் அவர்களுடைய பெற்றோர் வந்து அந்த வாகா பார்டருக்கு போகிறதுக்காக ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்த கோ பேசஞ்சர்ஸ் எல்லாமே எழுந்து நின்று அவங்க போகிறதுக்கு வழி விட்டு கைத்தட்டி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவும் சமூக வலைதளங்களில் பரவலாக பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டுச்சு. அதன் பிறகு அவரை 4 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு நைட்டு 9:20 மேலே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு காரணம் கேட்கும்போது அவரை வச்சு ஒரு சில வீடியோக்கள்லாம் எடுத்தாங்க, அதனால தான் லேட்டாச்சுன்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கு. ரிலீஸ் பண்ண அந்த சமயத்தில் அபிநந்தன் அவர்கள் கூட ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து அபிநந்தன் அவர்களுடைய மனைவின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அதை ரொம்ப ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட என்னப்பா இது, ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டாருன்னொன்னே ஹீரோவுக்கு ஹீரோயின் வேணுன்றதுக்காக நம்ம மக்கள்லாம் இவங்க தான் ஹீரோயின் இவங்க தான் ஹீரோயின் அவரை மேட்ச் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க போல. ஆனால் அவங்களும் அவருடைய மனைவி இல்லை. அவங்களுடைய பெயர் ஃபாரிகா பக்தி. அவங்க வந்து FSP சொல்லப்படக்கூடிய ஒரு ஆஃபீஸர். FSP என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வீஸ் ஆஃப் பாகிஸ்தான், இந்தியாவினுடைய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு போஸ்ட். சமீபத்தில் நடக்கக்கூடிய இந்திய விவகாரங்கள் எல்லாத்தையுமே ப்ரெசண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது இந்த ஆஃபீஸர் தான். அந்த ஆஃபீஸரை போய் அபிநந்தன் அவர்களுடைய மனைவின்னு சொல்லி யார் அடித்து கொளுத்தி போட்டாங்கன்னு தெரியலங்க. ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணுறப்ப நடந்த அந்த லைவ் ஷோ, அந்த லைவ் ப்ரோக்ராமை யாரெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டவுட்டே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க, அந்த லேடி இருந்தது எல்லாமே பாகிஸ்தானுடைய அந்த பார்டருக்கு அந்த பக்கம் இருந்தது மட்டும்தான், இந்த பக்கம் அவங்க வரவே இல்லை. அபிநந்தன் அவர்கள் மட்டும்தான் நம்மளுடைய இந்தியா கேட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த சைடு வராரு. ஓகேப்பா தம்பி, அந்த லேடியும் இல்லை இவங்களும் இல்லை, அப்போ யார் தான் அபிநந்தன் அவர்களுடைய மனைவின்ற டவுட் எல்லாருக்குமே வந்திருக்கும். அபிநந்தன் அவர்களுடைய மனைவியும் ஒரு முன்னாள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பைலட்டு தான். அவங்கள பற்றின ஓரளவுக்கு விவரங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும்
அதை நம்ம இங்கே குறிப்பிட விரும்பலை. அது ஒவ்வொரு மீடியாவினுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.